வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஏன் அப்படி சூப்பரான வீடியோன்னு நான் சொல்றேன்னா, இப்போ நம்ம மாடி தோட்டம் அமைக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நல்ல காய்கறி பூக்கள்லாம் நிறைய எடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த தோட்டத்தையே அமைக்கிறோம். ஆனால் நமக்கு வந்து பூமியில் வளர்கிற செடி மாதிரி நமக்கு வந்து தோட்டத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து வளர்றதில்ல, அறுவடையும் நமக்கு அந்த அளவுக்கு கொடுக்கறதில்ல. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பூமியில் இருக்கிற செடிங்கன்னு பார்த்திங்கன்னா, அதுங்களுக்கு வந்து தேவையான சத்துக்கள் வந்து பூமியிலே இருக்குது. அதுங்க தேவைப்படுற சத்துக்களை உறிஞ்சி செடி நல்லா வளரும். காய்கறியாக இருந்தாலும் சரி, பூவாக இருந்தாலும் சரி, அதிகப்படியான அறுவடை கொடுக்கும். நம்ம வந்து தொட்டியில் வைக்கிற செடிகளுக்கு வந்து அந்த அளவுக்கு அதில் இருக்கிறதுல சத்துக்கள் எதுவும், நம்ம வாரத்தில் ஒரு முறை தான் நமக்கு தேவையான ஒரு உரங்கள் வந்து கொடுப்போம், தினமும் கொடுக்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு அறுவடை நமக்கு மாடி தோட்டத்தில் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய கிடைக்கணும், நல்ல அறுவடை எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதுங்களுக்கு தேவையான சத்துக்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நமக்கு வந்து தோட்டத்துலேருந்து அறுவடை கிடைக்கும். ஒரு சில செடிக்கு ஒரு சில சத்துக்கள் வந்து அதிகமாக போச்சுன்னா நிறைய அறுவடை கிடைக்கும். ஒரு நம்ம ஒரு பக்கெட்டில் தான் வந்து நான் இன்றைக்கி வந்து அந்த செடி எப்படி வைக்கிறது, எப்படி நம்ம வந்து சத்துக்கள் கொடுக்கறது அப்படின்றத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லிட்டர் கேன் எடுத்து இந்த மாதிரி வந்து பாட்டத்தை வந்து கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு மட்டும் ஒரு 5 ஹோல்ஸ் வர மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஹோல்ஸ் வந்து மண் இருக்கிற சைடும், இந்த ஹோல்ஸ்லாம் இல்லாத சைடு வந்து பக்கெட்டில் ஒரு ஓரமாகவும் நம்ம வந்து நட போகிறோம். இப்போ எப்படி நடலான்றத பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கெட்டில் தான் நான் வந்து அந்த கேனை நட போகிறேன். இங்கே தான் வந்து நம்ம பண்ண அந்த ஹோல்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து நான் இப்படி இதை இந்த ஹோல்ஸ் வந்து மண் இருக்கிற பக்கமாக வச்சு, ஹோல்ஸ் இல்லாதது வந்து இந்த ஓரமாக வச்சு நட்டுடலாம். நட்டாச்சு. நாங்கள் வந்து ரெகுலராக வீட்டுக்கு பழம் வாங்குற கடையில் சொல்லி வச்சுருந்தேன், எனக்கு வந்து வேஸ்ட் வாழைப்பழம் இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு. அவங்களும் எடுத்து வச்சுருந்து கொடுத்தாங்க இந்த கவரில். என்னாச்சுன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. அப்போது ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இப்போ வாங்கிட்டு வந்து ஒரு 4 நாள் ஆனதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் வேலை இருந்ததுனால. இப்போது அதனால ஒரு கலர்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மாறி இருக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம செடிக்கு தானே கொடுக்க போகிறோம். இது எந்த அளவுக்கு வந்து அழுகுதோ அந்த அளவுக்கு வந்து செடிக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி அந்த கேன் உள்ள நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிட்டோங்க. கேனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து பழத்தெல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து நம்ம இந்த கேனில் போட்டுடலாம். இப்போ இந்த கேன் ஃபுல்லாக நம்ம அந்த வாழைப்பழம் கட் பண்ணதை இது உள்ளே போட்டுட்டோம். இப்போ அடுத்து செடி நட போகிறோம். இங்கே பாருங்கள், நான் வந்து தக்காளி செடி தான் வந்து நட போகிறேன். இப்போ தக்காளி செடி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம நட்டுடலாம். இந்த சைடு தானே அந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இந்த மண் இருக்கணுங்க, இடைவெளி இருக்கணும். இந்த பக்கமாக நடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு செடி நடும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து நட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து அந்த வேர் வந்து போகாது, செடி வந்து வளர்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா அழுத்தம் வந்து எந்த அளவுக்கு வேருக்கு போகுதோ அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும். அதனால் எந்த செடி நடுறதா இருந்தாலும் கொஞ்சம் லூஸாக மண்ணை வந்து அப்படியே இது பண்ணுங்கள், அணைச்சி விடுங்க. டைட்டாக அணைச்சி விடாதீங்க. இது ரொம்ப முக்கியமாக பாருங்கள், எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் இதை மாதிரி பண்ணுங்கள். இப்போ நான் செடியை நட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். எந்த செடி நட்டாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும் ஃபஸ்ட்டு, செடி நட்டதுமே. அதுக்கப்புறம் இந்த கேன்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க ஃபுல்லாக. நம்ம போட்ட அந்த ஹோல்ஸ் மூலிமா இந்த ஜூஸ் எல்லாம் வந்து வெளியில் இப்படி வருது, மற்ற இடங்கள்லாம் வரல. இங்கே பாருங்கள், இது வந்து மொத்தமும் இதில் இருக்கிற அந்த ஜூஸ் மொத்தமும் இந்த வேருக்கு தான் போகும், வேறு எங்கேயும் போகாது. இதனால் செடியினுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அமோகமாக இருக்குங்க, ரொம்ப ஸ்பீடாக வளரும். அதே நேரத்தில் ரொம்ப நம்மளுக்கு தேவைப்படுற அறுவடையும் நம்ம இதிலேருந்து எடுக்க முடியும். இப்போ நான் சொன்ன எல்லா வேலையும் இதில் பண்ணி முடிச்சிட்டோம். செடியும் நட்டுட்டோம், கேனும் வந்து புதைச்சி அந்த வாழைப்பழ கழிவுகளும் போட்டு
நம்ம இந்த செடியை வந்து ரெடி பண்ணிட்டோம் சூப்பராக. இனிமேல் வளர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது அடுத்தடுத்த வீடியோவில் இதனுடைய இந்த செடியினுடைய வளர்ச்சி தக்காளியினுடைய வளர்ச்சியை நான் காட்டுறேன். நேற்று போட்ட வீடியோவில் அந்த நான் வந்து எப்படி வந்து இந்த காய்கறி கழிவுகள் எல்லாம் வந்து புளிக்க வச்சு நான் கொடுக்குறேன் அப்படின்றத நேற்று வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த தண்ணியை வந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். அப்படி கொடுக்கும்போது அந்த ஜூஸ் இதுலேயும் கொஞ்சம் ஊற்றுங்க. அந்த தண்ணியை வந்து புளிக்க வச்ச தண்ணியை வந்து இந்த வாழைப்பழத்துலேயும் கொஞ்சம் ஊற்றிட்டு வாங்க. ஏன்னா அந்த தண்ணி ஊற்ற ஊற்ற இந்த இந்த வாழைப்பழங்கள்லாம் அழுகி நம்ம செடிக்கு வந்து அது உரமாக போகும். அதனால் அந்த தண்ணியும் இதுலேயும் ஊற்றலாம். ஒரு சிலர் வந்து கேட்பீங்க இப்போ இதில் ஊற்றணுமா தண்ணி நம்ம செடிக்கு ஊற்றணுமான்னு கேட்பீங்க. அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இதுலேயும் நீங்கள் கேன்லேயும் தண்ணி ஊற்றுங்க. வெறும் தண்ணி ஊற்றுற மாதிரி எதுவுமே கலக்காமல் வெறும் தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தால் மட்டும் செடிக்கு கொடுங்க. சத்தான தண்ணி ஏதாவது கொடுக்குறீங்க உரமான தண்ணின்னா அப்போ இது உள்ளே ஊற்றிடுங்க, கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக தோட்டம் வச்சுருக்காங்களா, மாஞ்செடியில் வந்து ஒரு மாதிரி வெள்ளை வெளியாக பூச்சி எல்லாம் பறக்குதுங்க, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த புதினாவும் கற்பூரவள்ளி இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு ஜூஸாக ஆக்கி நம்ம அந்த பூச்சிகளுக்கு, அதாவது மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சி, கம்பளி பூச்சி, இந்த மாதிரி வெள்ளை வெளியாக பூச்சி பறக்கிற பூச்சி வந்து பயன்படுத்துங்க. ஒரு நாலு நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க, கண்டிப்பாக அந்த பூச்சிலாம் வராது, உங்களுக்கு நல்லபடியாக வந்து அந்த செடியும் வளரும். அதே நேரத்தில் வந்து அவர் இன்னொன்று சொல்லியிருந்தார், அந்த மாங்காய் வந்து பிஞ்சி வருது ஆனால் எல்லாமே போயிடுது, எனக்கு வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். மாஞ்செடிக்கு வந்து நிறைய தண்ணி கொடுக்கக்கூடாதுங்க. தண்ணி வந்து ஒரு நாலு நாளைக்கு ஒரு முறை தான் நீங்கள் தண்ணி கொடுக்கணும். நிறைய தண்ணியில் ஊறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த பிஞ்சிகள்லாம் வெம்பி கீழே கொட்டிடும். அதனால் அதிகப்படியான தண்ணிகள் கொடுக்காதீங்க. உங்களுக்கு மண் பார்க்கும்போது தெரியும் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டுமே தண்ணி கொடுங்க. ஈரப்பதமாக இருந்தால் தண்ணி கொடுக்காதீங்க. தினந்தோறும் தண்ணி கொடுக்கக்கூடாது. நம்ம இதுக்கு முன்னாடி காய்கறி கழிவுகளை வச்சு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த கேன் மூலமா எப்படி நம்ம சத்துக்கள் வந்து காய்கறி கழிவுகள்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத நான் வீடியோ போட்டிருக்கேன். புது சப்ஸ்கிரைபர் வந்து அதை போய் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் காய்கறி கழிவு எப்படி யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரிய வரும். இது குறிப்பாக வந்து வாழைப்பழத்தை மட்டுமே வச்சு நம்ம வந்து இந்த அதுவும் குறிப்பாக தக்காளி செடிக்கு இந்த வாழைப்பழம் வந்து எவ்வளோ நல்லது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இந்தளவுக்கு தான் வாழைப்பழத்தை வாங்கி போடணுன்னு அவசியம் இல்லை. ஒரு வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் நம்ம வீட்டில் ஏதாவது சாப்பிடாமல் போட்டாலும் வேஸ்ட் ஆனாலும் குறிப்பாக வாழைப்பழம் வந்து தக்காளி செடிக்கும் பூக்கள் செடிக்கும் ரொம்ப நல்லதுங்க. இந்த மூணு சத்துக்களுமே வந்து இந்த பூச்செடிகளுக்கும் தேவைப்படுது. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பூச்செடி வந்து நிறைய பூ வரல எனக்கு அப்படியே இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க இந்த மாதிரி வாழைப்பழத்தை நீங்கள் கட் பண்ணி அந்த ஒரு கேனை புதைச்சி நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு மேலே பூக்களை வந்து நீங்கள் அதிலேருந்து எடுக்க முடியும். பச்சை மிளகாய் செடிக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த செடிங்களுக்கெல்லாம் அந்த வாழைப்பழம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது நைட்ரோஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இது மூணுமே வந்து அந்த வாழைப்பழத்தில் நிறைய இருக்குது. குறிப்பாக அந்த தக்காளி செடியை வந்து நான் நடவு செஞ்சுருக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய வந்து அதில் வரக்கூடிய அந்த தக்காளியும் நம்ம பார்ப்போம். சரிங்க, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமா தெரியாதவங்களுக்கெல்லாம் இந்த விஷயங்கள் வந்து தெரிய வரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.